வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஜாக் அண்ட் ஜோன்ஸ் தமிழ் டெக். அவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுருக்கிறாரு. நம்ம சேனல் மூலமா அவருக்கு போய் ஏதாவது சப்போர்ட் பண்ண லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காம போய் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அவரையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹே ஹலோ வாட்ஸ்அப் கைஸ், இந்த வீட்டில் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கலாம் யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் அந்த குழந்தைங்க குட்டி வயசுலேயே ரொம்பவும் அழகாகவும் ரொம்பவே அன்யூஷுவலாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் எழுதிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியா அஃப்லாலோ, இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் எதையோ தேய்ச்சி முடி நீளமாக வளரணும்னு வேண்டின்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு கடவுளாக கொடுத்த ஒரு வரம் தான் பார்த்திங்கன்னா முடி. இந்த பொண்ணு குட்டியாக இருக்கும்போதே இவருக்கு நிறைய முடி வளர ஆரம்பிச்சிருக்குது. அதனால் இந்த குழந்தை 5 வயசுலேயே ரொம்ப 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 அழகாக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. இந்த பொண்ணை பார்த்தா யாருக்கு தான் தூக்கி கொஞ்சம்னு ஆசை வராது. அதனாலே இந்த பொண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பொண்ணை யார் தான் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த க்யூட்டான குழந்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முடி வளர்ந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெலானி டிக்கர்சன், இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அந்த பொண்ணு கண்ணை பார்த்த உடனே இந்த மாதிரி கண்ணு உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சைல்டு லைட் டிசார்டர் இருக்குது. இந்த கண் அவளுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால பேர் ஜெனட்டிக் டிசார்டர். அதனாலேயே இந்த குழந்தை வெளில போனோன்னா ரொம்பவே கஷ்டப்படும். சன்கிளாஸ் போட்டுக்கிட்டு கண்ணுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருக்குது இந்த குழந்தை. ஸோ ஆனாலும் இந்த டிசார்டர் வச்சுக்கிட்டே இந்த குழந்தை ரொம்பவே க்யூட்டாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கிற குழந்தைய எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா அப்படின்ற விஷயத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த குழந்தைய பார்த்தா நீங்கள் பரிதாபப்படுவீங்களா, ஆச்சரியப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அலெக்சாண்ட்ரா, என்னடா திடீர்னு குழந்தைங்களை காட்டுற வரிசையில் ஒரு அக்காவை காட்டுறதுன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ ஒரு குட்டி பொண்ணு தான், ஆனால் இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு ரேர் டிசார்டர். அதனால தான் இவள் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான டீனேஜ் கேர்ள் மாதிரி இருக்கிறா. அதனாலே இந்த பொண்ணுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்கில் இவள் உடம்பு இவளுக்கே பிடிக்காதான். ஏன்னா அவ்வளோ ரொம்ப இவளை டீஸ் பண்ணியிருக்கிறாங்க, புல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலே இவளுக்கு இது பிடிக்காதான். ஆனால் போக போக இவளுக்கு இவள் உடம்பு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. இருந்தனாலே அவள் நிறைய இப்போ மாடலிங்ஸ்லாம் பண்ணின்னு இருக்கிறா. ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணை போய் ஃபாலோ பண்ண போகிறீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்ற விஷயத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். க்யூட்னஸும் டேலண்ட்டும் வெளியூரில் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இது கிடையாது. இந்த பையனை பாருங்கள், இவன் பேர் வந்து லெடியன் நடேஸ்வரம். இந்த பையன் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் லெஃப்டில் ஒரு பியானோ, ரைட்டில் ஒரு பியானோ, அதில் ஒரு மியூசிக், இதில் ஒரு மியூசிக் அப்படின்னு ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணுவான். இந்த பையனோட டேலண்ட்டே இதுதான். இதுக்காக இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரி இவனோட டேலண்ட்டை பில்ட் பண்ணியிருக்கிறான். இந்த பையனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற விஷயத்தில் கீழே இருக்க மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாலேயும் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அதையும் கீழே இருக்க மாதிரி மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். த ப்ரூஸ்லீ கிட், என்னடா பொண்ணுங்க தான் இந்த உலகத்தில் க்யூட்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, பசங்களும் க்யூட்டாக இருப்பாங்க. இந்த பையனை பாருங்கள், இந்த பையனை பார்த்தா உங்களுக்கு குட்டி பையன் நினைப்பே வராது. ஒரு சூப்பரான பாடி பில்டர் இல்லைனா ஒரு ஃபைட்டர்னு நினப்பு தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த பையன் பண்ணுறதால அப்படி இருக்கும். இந்த பையன் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய அவனோட பாடியை ரொம்பவே ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட ப்ரூஸ்லி மாதிரி அவனோட பாடியை இப்போத்துலேருந்தே ட்ரெயின் பண்ணி வரான். இது அவனோட ஒரு ஹாபின்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும். ஏன்னா இந்த பையன் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி இவன் உடம்ப மெயின்டைன் பண்ணின்னு வரான். இந்த பையனை பார்த்தா எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ற விஷயத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனி கூட அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் அழிச்சிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுறங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல் மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க. ஸோ சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.